ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பேக்கரியில் கிடைக்க மாதிரி அதே சுவையில் இருக்க 100% அதே மாதிரி பர்ஃபெக்டாக செய்ய போகிறோங்க. இது பிகினர்ஸு கூட ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இது எல்லோருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேங்க. இப்போ வாங்க மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுக்கிறோம் அதே கப்பில் சர்க்கரை எல்லாம் கரெக்டான அளவில் எடுக்கணுங்க. இதனுடைய அளவு 250 கிராமுங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கிளஞ்சி எடுத்துக்கோங்க. இது போல் கையால் தேய்ச்சி ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 டிப்பு நான் கழுவி எடுத்து 4வது டிப்பு சுத்தமான தண்ணி ஊற்றிருக்குங்க. இது ஊற்றி ஒரு 2 மணி நேரம் இந்த கடலைப்பருப்பை ஊற விட்டுடலாம். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரே முட்டுக்கெல்லாம் சேர்த்துறாதீங்க, பாதி பாதி அளவாக அரைச்சி எடுத்துட்டு வாங்க. இது போல் கொஞ்சம் குறை குறப்பாக தண்ணியோடு இருக்குங்க. ரொம்ப மழை மழைனு அரைக்கக்கூடாது, கரெக்டான அளவில் இருக்கு பாருங்கள். இப்போ எல்லா பேட்சையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கங்க, 1 பிஞ்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பகோடாக்குலாம் எப்படி போடுவோமோ அதே போல் கிள்ளி போட்டுக்கலாங்க. நமக்கு ஷேப்லாம் எதுவும் தேவை கிடையாதுங்க. நமக்கு எந்த ஷேப் வருதோ அது போல் போட்டு எடுத்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் நமக்கு வெந்தால் போதுங்க. ரொம்பவும் மொறுமொறுன்ட்டு வேகக்கூடாதுங்க. 2 சைடும் திருப்பி விட்டு 30 செகண்ட் கரெக்டான அளவுங்க. கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்கிற மாவையும் நம்ம 2 பேட்சாக பொறிச்சு எடுத்துடலாங்க. இதை ஆற விட்டுடலாம். இப்போ ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குங்க. இதை வந்து நம்ம குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. ரொம்ப மழை மழைன்னு அரைக்காதீங்க, குறை குறப்பாக 2-3 பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்தாச்சு பாருங்கள். கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம அரைச்சது இது போல் தாங்க, கரெக்டான அளவில் அரைச்சிருக்கணுங்க. பார்க்கும்போதே நமக்கு லட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ 1 பேட்சும் அரைக்க போகிறேங்க. அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதோட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்குங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் லட்டு பிடிக்கும்போது நம்ம கிண்டும் போது போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லாதனால நான் இந்த பக்கோடாவோடய சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, 3 ஏலக்காவையும். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஏலக்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ஒரு கடாயில் நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1¼ கப்பு சர்க்கரை சேர்த்துக்குங்க. 1¼ கப்பு கரெக்டான அளவுங்க, ஃபுல் ஸ்வீட்டுங்க. நீங்கள் கொஞ்சம் மைல்டான ஸ்வீட் பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1¼ கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதோட 1¼ கப் தண்ணி சேர்த்துக்க, கரெக்டான அளவுங்க 1¼ கப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நமக்கு கம்பி பதம் வரதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைமில் ஒரு கொஞ்சமாக ஒரு 1 பிஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கு, ஆரஞ்சு ஃபுட் கலர். நம்ம பேக்கரியில் இந்த ஆரஞ்சு கலரில் தாங்க நமக்கு கிடைக்கும். இப்போ கம்பி பதம் வந்திருக்கான்னு செக் பண்ணுறேங்க. இது பாருங்கள், 1 கம்பி பதம் வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இது போல் ஃபார்ம் ஆகணும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச லட்டை சேர்த்துக்கலாங்க. பொடி பண்ணி வச்ச லட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், கை விடாமல் கிளறி எடுத்துடலாங்க. நம்ம பேக்கரியில் ஆரஞ்சு கலர் கிடைக்குங்க, அதனால தான் நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்படலாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலரை ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லோ கலர்லேயே கூட செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுங்க சிம் பண்ணி. ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்துகிட்டே இருக்கணுங்க. நமக்கு சர்க்கரை பாவெலாம் நல்லா உறிஞ்சி வரணும். இதோட 1 முந்திரி 10 திராட்சை நெய்யோடு வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரைப்பாவெலாம் நல்லா உறிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்திங்கன்னா லட்டு நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை சேர்த்து நல்லா இப்போ ஆற விட்டுடலாங்க. கரெக்டான அளவில் நமக்கு வந்துருச்சு 2 லட்டு. இப்போ ஆற விட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி லட்டு பிடிக்கிறீங்க. நீங்கள் எண்ணெய் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெய் அப்ளை பண்ணிக்க, இல்லைனா நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணாமல் அப்படியும் லட்டு பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், உருண்டைகளாக இது போல் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அது போல் நம்ம உருட்டி எடுத்துடலாம்.
எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில் தாங்க இருக்கும். பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கிட்டு செய்யலாங்க. நம்ம கடைகளில் வாங்குறதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இது போல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் புதுமையான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.